ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இளஞ்செழியன், காயினி சிற்பக்கலைஞர், தேனி மாவட்டம் கூடலூர். இந்த மாத்தி யோசி நிகழ்ச்சியில என்னோட அந்த காயினி சிற்பக்கலை சம்பந்தமா நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். ஆரம்ப கட்டத்துல இந்த காயினி சிற்பக்கலை வந்து எல்லாருக்கும் ஒரு புது விதமா தெரிஞ்சு, சமையல் துறையோட சேர்ந்த இந்த ஒரு துறை, எல்லாரும் வந்து சமையல தான் பெருசா பார்த்துட்டு இருந்த காலகட்டத்துல இந்த துறையை தேர்ந்தெடுத்து இதுல எப்படி வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோட அனுபவங்களை நிறைய சொல்லியிருந்தேன். இப்ப இந்த துறை வந்து நிறைய உலக அளவுல இன்னைக்கு இந்த தொழில் வந்து பிரபலம் ஆயிருக்கு. நிறைய நாடுகள்ல இதுக்கான போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்றைய காலகட்டத்துல தகவல் தொடர்பு வந்து ரொம்ப கம்மியா இருந்த காலகட்டம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு உலகத்தவே நம்ம ஒரு செல்போன்ல வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த இதுக்கான பயிற்சிகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான போட்டிகள்லாம் வந்து ஒலிம்பிக் நடக்குது, வேர்ல்டு கப் நடக்குது. யூரோப் கண்ட்ரிலாம் ஒரு வாட்டர் மெலன்ல பண்றவங்களை ரொம்ப அதிசயமா பார்ப்பாங்க. ரொம்ப அவங்க அமெரிக்காவில எல்லாம் ஒவ்வொரு சிற்பம் பண்றவங்கள ஒரு என்ன ஒரு ரொம்ப சிறப்பா வந்து அவங்கள பார்த்து வரவேற்பாங்க. இந்த இப்படி இருந்த ஒரு காலகட்டம், அதாவது என்னன்னா ஒரு கிராமத்துல இந்த ஒரு என்னன்னே தெரியாம ஒரு தொழிலை தொட்டு இன்னைக்கு உலக நாடுகள்லாம் என்னைய வந்து துபாயில கூப்பிட்டாங்க. துபாயில போய் இதை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அங்க பெண்கள், அதாவது இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு ஈஸியான தொழிலை கத்துக்கணும் அப்படின்னு நிறைய வந்து முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க வீட்டிலயும் வந்து ரெகுலரா காய்கறி வெட்டுறீங்க, அதை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. ஒரு கத்தி எடுங்க, ஒரு தக்காளி பழத்தவே வந்து நீங்க நாளாக்குறத ஒரு ரோஜா பூவா பழகுங்க. இன்னைக்கு நிறைய சமூக ஊடகங்கள்ல நிறைய வீடியோ வருது, எப்படி எல்லாம் சிற்பங்கள் பண்ணலாம், காய்கறியை வெட்டலாம் அப்படின்றத நம்ம மாத்தி யோசிக்கிறதான். ஒரு சாதாரணமா வெட்டக்கூடிய காய்கறிகளை நீங்க ரெகுலரா வெட்டுறத இந்த மாதிரி சிற்பங்களை பண்ணும்போது நீங்க உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு பர்த்டே பார்ட்டியில ஒரு இன்னைக்கு ஒரு எல்லாருமே வந்து பிறந்தநாள்னா கேக் வாங்குறோம், அதே நேரத்துல ஒரு தர்பூசணியை நீங்க ஒரு கேக் மாதிரி வெட்டி அதுல பேர் எழுதி அதை கொண்டலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவுல அமெரிக்காவில, கனடாவில், ஈரான், நிறைய துபாய், எல்லா கண்ட்ரிலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கையை விரும்புறாங்க. அதாவது செயற்கையா இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை மாத்தி இயற்கையா இருக்கக்கூடிய பழங்களை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணணும், அது நிறைய பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுல இந்த மாதிரி காய்கறியில சிற்பங்கள் பண்றத இப்ப ஈரான்ல, இத்தாலியில எல்லாம் பெண்கள் வந்து இதை ஒரு சுயதொழிலாவே பண்றாங்க. இந்த சிற்பங்களை அவங்க வீட்டு நிகழ்ச்சியில பண்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து போட்டிகள்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒலிம்பிக் நடக்குது, வேர்ல்டு கப் நடக்குது, நிறைய நம்ம இந்தியாவிலேயே நிறைய போட்டிகள் நடக்குது. இப்ப நம்ம நிறைய தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இதை வந்து இப்ப எப்படி பரதநாட்டியம், ஓவியம் அப்படி ஒவ்வொரு போட்டிகள் இருக்கு மாதிரி இந்த காய்கறி சிறப்புகளையும் இன்னைக்கு ஒரு போட்டியா அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த காய்கறி கண்காட்சி, நிறைய இந்த மலர் கண்காட்சி, நிறைய சுற்றுலா தலங்கள்ல ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்து இந்த கோடை காலத்துல வந்து நிறைய மலர் கண்காட்சி நடக்கும். அங்கேயும் இந்த மாதிரி காய்கறி சிற்பங்கள் வந்து ஒரு கண்காட்சியா மக்களை வந்து ஒரு சந்தோஷமா வைக்கிறதுக்கு கொண்டு வராங்க. ஆரம்ப கட்டத்துல அவ்வளவுலாம் இந்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலத்துல ஒரு 2 பூசணிக்காய் 4 பூசணிக்காய் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுன்னு அன்னைக்கு போய் வந்து நான் ஊட்டியில கொடைக்கானல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து இது ஒரு பிரம்மாண்டமா இந்த காய்கறி சிற்பம்ன்றது கோடை காலத்துல நிறைய இடங்கள்ல நடக்குது, போட்டிகள்ல நடக்குது, நிறைய இதை ஒரு ஆர்வமா எடுத்துட்டு வராங்க. அதாவது கத்தியை வந்து எவ்வளவு நுணுக்கமா பயன்படுத்தணுமோ அவ்வளவுதான். இப்ப நம்ம பேனாவை எப்படி நம்ம படம் வரைகிறதுக்கு நுணுக்கமா பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி இந்த கலையை வந்து நீங்க கத்தியை வந்து உங்களோட அந்த கத்தியை ரொம்ப ஒரு பாதுகாப்பாகவும், தனியா வந்து நீங்க சின்ன குழந்தைய வந்து பயன்படுத்தாம கூட வந்து உங்க பெற்றோர்களை வச்சுக்கிட்டு நீங்க அந்த சிற்பக்கலையை இன்னைக்கு இந்த கோடை காலத்துல லீவ் இருக்கும் அந்த நேரத்துல நீங்களே செதுக்கி பழகுங்க. ஒரு காலத்துல இதுக்குன்னு உலக அளவுல போட்டிகள் வரும். ஒரு கிராமத்துல இருந்து உலக நாடு தேடி போய் என்னை கூப்பிடுற அளவுக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த கலையை வந்து கொண்டு போறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது இந்த காய்கறி சிற்பக்கலையை ஒரு கிராமத்துல இருந்து
ஒரு உலக நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் வந்து நிறைய நாட்டு மக்கள் வந்து என்னோட கலையை வந்து நிறைய இன்னைக்கு டெலகிராம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் நிறையா பார்க்குறாங்க, நிறையா வந்து அதை பகிர்ந்துக்கிறாங்க. இதை அன்னைக்கு நான் வந்து ஒரு வெட்டி வேலைன்னு நினச்சி அதை தூக்கி போடாமல் அதை மாற்றி யோசிச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்த கலையை ரசிக்கிறாங்க, இன்னைக்கு இந்த கலை நிறைய வளர்ந்து வருது. நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி யோசிங்க. சாதாரணமாக சாம்பார் வைக்கிற காய்கறியவே கொஞ்சம் மாற்றி யோசி அதை ஒரு பூக்கடையாக மாற்றுங்க. மாற்றி யோசி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.